ஜெம் டிவி நேர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வணக்கம் வருசையா டீசர்லாம் ரிலீஸ் ஆகுது அந்த டீசர்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் வா என்னங்க இப்பெல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஏன்னா இப்போ ரிலீஸ் ஆகக்கூடிய இந்த ஒரு டீசர் அதாவது பிஸ்தா இந்த படம் வந்து பேரை கேட்டதும் ஆல்ரெடி நம்ம இங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே இங்கேயோ கேட்ட பேர் அப்படின்றவங்களுக்கு ஒரு ஞாபகம் வரும் எஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் பிஸ்தா கார்த்திக் நடித்த படம் அவரும் கூட சேர்ந்து நக்மாவும் நடிச்சிருப்பாங்க சூப்பராக இருக்கும் அந்த கதையை பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்டேட்டோட ஓனர் பயங்கர கோடிக்கு அதிபதியான ஒரு பொண்ணு சமரகல பொண்ணு அவங்க போட்டு உடச்சிட்டு வரும் அதான் அடக்கிற விதமாக தான் கார்த்திக் அவர்கள் இருப்பாங்க அதுக்கப்புறமா இவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வந்து சூப்பராக ஒரு கதை ட்ராவல் ஆயிட்டு இருக்கும் இப்போ பார்த்தாலும் அந்த படம் போர் அடிக்காது ஸோ அப்படிப்பட்ட ஒரு லெசண்டரி ஃபிலிமான அந்த பிஸ்தாவை இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வந்து ரிலீஸ் பண்ணலாம் மறுபடியும் பிஸ்தா அப்படின்னு சொல்லி பேர் வச்சு அப்படின்னு யோசிச்சிருக்காங்க சோ டைரக்டர் ரமேஷ் பாரதி அவர்கள் இந்த படத்தோட டீசர இப்ப வெளியிட்டிருக்காங்க டீசரும் பாத்தீங்கன்னா பார்க்கும் போதே சரி ஓகே எதா எப்பயும் போல அந்த பிஸ்தவா இருந்திருக்கும் இப்போ அதே மாதிரி இருக்கும் நினைச்சோம் ஆனா இங்கே கொஞ்சம் வேற மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு சூப்பராக ஒன்று பண்ணியிருக்காங்க அதாவது அந்த மணமகள் மணமகள் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து போடுவாங்க இல்லையா முன்னாடி பேனரில் கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த பேனர்லேயே வந்து பொண்ணுடைய ஃபோட்டோவை கமிங் சூன் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க யாருன்னு ரிவீல் பண்ணாமல் ஒரு அதிசய கல்யாணம் ஸோ இது முன்னாடியே வந்து சொல்லுவாங்க யார் அதிசய கல்யாணம் அப்படின்னு ஸோ யாருமே ரிவீல் பண்ணாத ஒரு அதிசய கல்யாணம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் இந்த படத்துடைய கதை ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் ரெண்டு ஹீரோயின் வந்து இதில் நடிச்சிருக்காங்க மிருதுலா முரளி அண்ட் அருந்ததி இவங்க ரெண்டு பேருமே நடிச்சிருக்காங்க அருந்ததி நாயர் அண்ட் இதுல ஹீரோ யார் அப்படின்னா மெட்ரோ படம் படத்தில் ரொம்பவே சூப்பராக நடிச்ச சிரீஷ் அவர்கள் தான் இதெல்லாம் நடிச்சிருக்காங்க ஸோ இப்போ நம்ம இந்த ஹீரோயின்ஸ் பக்கம் வந்துட்டோம் அப்படின்னா ரெண்டு பேருமே ஒவ்வொரு கேரக்டருக்கு வந்து சூப்பராக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் இதுலேயும் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேருக்குமே ஒரு சூப்பரான ஒரு கதாபாத்திரம் இதில் கொடுத்துருக்காங்க கதையே பார்த்தீங்கன்னா பொண்ணு கடத்தம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஒரு ஓட்டம் அதாவது இதில் முன்னாடி மூணு காமெடி நடிகர்களுக்கு மேலே அதாவது இருக்கக்கூடிய மூணு லெஜண்டரி காமெடி நடிகர்கள் அதையும் தாண்டி இருக்கக்கூடிய குணச்சித்திர வேட நடிகர்கள் எல்லாருமே ஒரு காமெடி நடிகர்கள் தான் உதாரணத்துக்கு சொன்னால் யோகி பாபு சதீஷ் செந்தில் இவங்க எல்லாருமே இருக்காங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பேக்கா செந்தில் அவர்களுக்கு இருக்கும் இந்த ஒரு திரைப்படம் அப்படின்றது சந்தேகம் கிடையாது ஒரு சின்ன ஒரு கெஸ்ட் அபியன்ஸில் வந்தாலுமே செந்தில் அவர்கள் இந்த படத்தில் நடிக்கிறாங்க அப்படின்றது தான் குறிப்பிடத்தக்கது அண்ட் சதீஷ் யோகி பாபு முன்னாடி இருந்தே வந்து அவங்கள பத்தி நம்ம சொல்லவே வேண்டாம் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணி வந்துட்டு இருக்காங்க ஸோ வந்து அவங்க இந்த படத்தில் நடிக்கிறாங்க ஸோ இவ்வளோ ஒரு காமெடி க்ரூவலாக வச்சிருக்காங்க இந்த படத்துல கண்டிப்பா தேவைப்படும் ஒரு பக்கம் கடத்தில் ஒரு பக்கம் சமையல் ஒரு பக்கம் அப்படின்னு பயங்கரமா எக்ஸ்க்ளூசிவா இந்த ஒரு திரைப்படமானது இருக்கப்போது ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி கலந்த ஒரு படம் மட்டுமே தான் சிரீஷ் அவர்கள் முன்னாடி மெட்ரோ அப்படின்ற படம் வந்து ராபரி பத்தி எடுத்திருந்தாங்க சோ அதுல ரொம்பவே சிறப்பா நடிச்சிருப்பாரு இப்போ இந்த ஒரு படம் வரும்போது பிஸ்தா அப்படின்னு வரும்போது இதுல வேற ஒரு கதாபாத்திரம் வேற ஒரு டைமென்ஷன் சோ இதை எப்படி அவர் டேக்கிள் பண்ணிருக்காரு அப்படின்றது இந்த படத்தோட ட்ரைலர் பார்க்கும் தெரியுது அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம இந்த படத்தை பத்தி பேசும்போது இந்த ஒரு விஷயம் இந்த மணமகள் தேவை கம்மிங் சூன் இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன ஸ்பார்க்ஸ் இருக்கு இல்லையா இதெல்லாம் கண்டிப்பா அவங்க வந்து யோசிச்சிருக்காங்க நல்லா பண்ணிருக்காங்க அப்படின்றதான் ரசிகர்கள் மதியில ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு இந்த ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆகிறதுக்காக பயங்கர ஈகரா எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பா இது ஒரு காமெடி கிளப் தான்ப்பா இந்த படம் அப்படின்ற மாதிரி நிறைய காமெடி ஆக்டர்ஸ் இருக்காங்க ஒரு நல்ல ஒரு விஷுவல் ட்ரீட் மட்டும் இல்லாமல் சம காமெடி ட்ராவும் இருக்க போது இந்த படத்துக்காக எல்லாமே வெயிட் பண்ணலாம் அடுத்த வீடியோல ஒரு சூப்பரான கண்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அடல் லேண்ட் திஸ் இஸ் பை பை ஃப்ரம் விஜய் ஸ்ரீ டேக் கேர்